நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் வீட்டில் செல்வம் கொழித்து லட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய 15 விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கேன். அதுவும் பதிவோட இறுதியில் சொல்லப்பட்ட 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை லட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி சரணம் அம்மா, மங்கள செல்வியே சரணம் அம்மா. ஒரு வீட்டில் செல்வம் வந்து கொழிப்பதற்கு மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது கட்டாயமாக வந்துட்டு வேணும். மகாலட்சுமியோட அருளை பெறணும் அப்படின்னா வீட்டில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் சரியாக செய்கிறது மூலமாக சுலபமாக மகாலட்சுமியோட அருளை நம்மளால் வந்து பெற முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்றது சரியான திசையிலும் சரியான இடத்திலும் நாம் வச்சுட்டோம் அப்படின்னா செல்வமானது நம்மக்கிட்ட குறையாமல் நிறைய நிறைய பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற இந்த 15 விஷயங்களை, இந்த எளிமையான 15 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்ககிட்டலையும் செல்வம் வந்து பெருகும் அப்படின்றதுல ஒரு துளி அளவும் சந்தேகம் வந்துட்டு கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, இந்த பீரோ அப்படின்றது சரியான திசையில் நாம் வந்து அமைச்சிருக்கணும். பீரோ தானே, அதை எங்கே வந்து வச்சா என்ன அப்படின்றது இல்லாமல் பீரோ அப்படின்றது பணம் வைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தென்மேற்கு மூலையில் வடக்கு திசையை பார்த்து தான் வச்சுருக்கணும். இப்படி சரியான திசையில் பணத்தை நம்ம வந்து வைக்கிறப்போ நம்மளுடைய பணமானது வீண் விரயம் ஆகிறது அப்படின்றது தடுக்கப்பட்டு மென்மேலும் செல்வமானது நம்மக்கிட்ட சேர தொடங்கும். இது வாஸ்து ஜோதிட நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் கிணறு வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வைக்கிற அந்த பணம் வைக்கிற பணப்பெட்டியோ அல்லது பீரோவோ இந்த மாதிரி பொருள் மீது நம்ம வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் பல்ப், டியூப்லைட் இது மாதிரியான பொருள்களை வந்து மாற்றி வைக்கக்கூடாது. இது மாதிரி பீரோ மீது நம்ம வந்து லைட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பண தடைப்பட்டு வருவதற்கு, அதாவது பண தட்டுப்பாடு வருவதற்கு ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு கண்ணாடியை, அந்த பீரோவுக்கு எதிர்ப்புறமாக ஒரு கண்ணாடி, ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வந்து மாட்டி வைக்கணும். இல்லை அப்படின்னா பீரோவுக்கு நேர் எதிராக ஒரு சின்ன கண்ணாடியாவது நம்ம வைக்கிற அந்த பணத்தை வந்து பார்த்தபடி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நாம் வைக்கிறப்போ நமக்கிட்ட செல்வ வளமானது மெல்மேலும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட நடுப்பகுதியில், அதாவது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் சரி எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து கீழே வந்து கடத்தி வைக்கக்கூடாது, போட்டு வைக்கக்கூடாது. நடுப்பகுதி அப்படின்றது எப்பொழுதுமே வந்து சுத்தபத்தமாக வந்துட்டு இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. எப்போதுமே வந்து வீடு அப்படின்றது சுத்தமாக தான் வந்துட்டு இருக்கணும். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடுஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்றப்போ உணவு வந்து சிதறவிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பாடு வந்து சிதறவிட்டாலும் கூட அதை கையால் தான் எடுத்து வெளியில் போடணுமே தவிர துடைப்பத்தால் அதை வந்து அதாவது துடைப்பம் விளக்கமாறு கொண்டு அதை வந்து நம்ம வந்து கூட்டி எடுக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு தான் அந்த இடத்த நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். அடுத்ததாக வீட்டோட எந்த ஒரு இடத்திலுமே வந்து தூசி வந்து தங்கியிருக்கக்கூடாது, ஒட்டடை வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தூசு துரும்புகள் இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வந்து நிலைக்கிறது கிடையாது. அதிலும் குறிப்பாக வீட்டோட கதவு ஜன்னல்களில் குலதெய்வம் வந்து வாசம் செய்வதா ஐதீகம் வந்துட்டு இருக்குது. அதனால் வீட்டோட ஜன்னல் கதவுகளை அடிக்கடி துடைத்து தூசு சேர விடாமல் நாம் சுத்தமாக வைத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட வாசலில் கோலம் போடுறது அப்படின்றது நம்மளுடைய வழக்கம். இதை இன்னைக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டு வாசலில் கோலம் வந்து போட முடியாது. சின்ன வாசலாக இருந்தால் கூட ஒரு சின்ன கோலம் போட்டு வீட்டு வாசலை அலங்கரிக்கிறது அப்படின்றது அவசியம் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் வீட்டோட பெயர் பலகை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாக வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பண வரவு மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு இடத்திலுமே தண்ணீர் கசிவு அப்படின்றது ஏற்படக்கூடாது. தண்ணீர் கசிய கசிய வீட்டில் இருக்கிற செல்வமும் சரி பணமும் சரி கரைந்து கொண்டே போகும் அப்படின்றது நியதி. அதனால் இது எல்லாத்தையும் சரியாக பார்த்து நாம் செய்கிறது மூலமாக நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது.
அடுத்ததா பறவைகள் விலங்குகள் போன்ற வாயில்லா பிராணிகளுக்கு நாம உணவு வைக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய செல்வ வளத்தை வந்து அதிகரிக்க செய்ய முடியும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய சிறு சிறு தானம்தான் உங்களுடைய செல்வ வளத்தை இரட்டிப்பாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய பொருள்கள் இருந்தது அப்படின்னா அங்கே செல்வ செழிப்புக்கு குறைவிருக்காது அப்படின்றது சாஸ்திர ரீதியான நம்பிக்கை. ஒவ்வொரு பொருள்களுக்குமே பார்த்தீங்கன்னா சில அதிர்வலைகள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக உயிருள்ள பொருள்களுக்கு அதிகம் அதிர்வலைகள் வந்து உண்டு பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இருக்குது. இப்படி நம்ம வீட்டு ஹாலில் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு உண்டாக நாம் எந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய 5 விஷயங்கள், அந்த 5 விஷயங்களை கொடுக்கக்கூடிய 5 பொருள்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவலையும் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதிர்ஷ்டம் தரும் பொருளில் முதல் வகையாக இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குபேர பொம்மை தான். வெளிநாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் கூட குபேர பொம்மை அப்படின்றது மிகவும் ஒரு நம்பிக்கை, அதாவது செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான பொருளாகவே வந்து சொல்லப்படுது. இதை பார்க்குறப்போ நமக்கு, அதாவது இந்த குபேர பொம்மையை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படிலாம் வந்து கிடையாது. ஆனால் அதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு மறைந்திருக்கிற புன்னகையும் புத்துணர்வும் வந்துட்டு வெளியில் வரதை நம்மளால் வந்து உணர முடியும். இந்த குபேர பொம்மையை வடக்கு திசையாக வச்சுட்டு அதோட வயிற்றை தினமும் தடவி வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பணத்தை சேகரிக்கிற உண்டியல் அப்படின்றது நீங்கள் இந்த குபேர பொம்மையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளும் ஆர்வத்தோட பண சேமிப்பை வந்து தொடங்குவாங்க. அடுத்ததா உயிருள்ள செடிகள் வீட்டோட ஹாலில் இருக்கிறது அவ்வளவு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் மணி பிளான்ட், கற்றாலை, வாஸ்து ரீதியான செடிகள் இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே, அதாவது இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லப்படுற வீட்டுக்குள்ளே வளர்க்க முடிந்த செடிகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 இந்த மாதிரி நீங்கள் செடிகளை வளர்த்தா கூட அதிலிருந்து வர்ற நேர்மறை ஆற்றல் அப்படின்றது நமக்கு நேர்மறை சக்தியை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. தினமுமே பார்த்தோன்னா நாம் அதிக நேரம் ஹாலில் தான் வந்து புழங்கிக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல பசுமையான அந்த நிறத்தை நம்ம கண்கள் வந்து உள்வாங்கி அது வந்து மூளைக்கு போய் நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மறை ஆற்றலை வந்து தூண்டிவிடும். வீட்டுக்குள்ளே இருக்கிற அசுத்த காற்றை நீக்கி அதே மாதிரி ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இந்த உயிருள்ள செடிகள் அப்படின்றது அதிர்ஷ்டம் தரும் பொருளாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்காக ஹாலில் எந்த மாதிரி ஒரு வழிமுறை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றி அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து போட்டு வைக்கிறது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயமாக வந்து சொல்லப்படுது. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீரை வந்து 1/4 வந்து நிரப்பிக்கிறங்க. அதில் புள்ளிகள் இல்லாத ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு அதை உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்குற இடத்துல, அதாவது உங்கள் வீட்டுக்கு வரவங்க அதை பார்க்குற மாதிரி அவங்க கண்களில் படுற மாதிரி ஒரு இடத்துல தொந்தரவு தராமல் அதை வந்து வச்சுருங்க. இந்த எலுமிச்சையை வாரம் ஒரு முறை வந்து மாற்றிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை வந்து விலக்கி நேர்மறை ஆற்றலை நிலைபெற செய்து செல்வ செழிப்பை உண்டாக்கும் ஒரு பரிகார முறையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லேருந்து தொழில் செய்யும் இடங்கள் வரைக்கும் அனைத்து இடங்களிலுமே இந்த மாதிரி செய்து வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய இடங்களில் இது மாதிரி வந்து பார்த்துருப்போம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேங்க. அதோடு சேர்த்து கிராம்பு, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஜாதிக்காய், கடுக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. இதை கொண்டு போய் வீட்டோட ஹாலோட நடுப்பகுதியில் இருக்கிற மேஜையில் வந்து நீங்கள் வந்து டீப்பாயில் வந்து வச்சிடலாம். இல்லைனா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து வச்சிடலாம். இதிலிருந்து வர்ற தெய்வீக வாசம் அப்படின்றது வீடு முழுவதுமே வந்து பரவும். இதனால் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வந்து உண்டாகும், வீட்டோட செல்வநிலை உயரும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய சூட்சும பரிகார முறையாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் மண் பொம்மைகள் இருப்பது அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அந்த மண் பொம்மை அப்படின்றது குதிரை பொம்மை, யானை பொம்மை, மயில் பொம்மை, விநாயகருடைய சிலை, மகாலட்சுமி சிலை, இல்லைனா அதிர்ஷ்டம் தரும் மண் பொம்மைகள் இப்படின்னு உங்களுக்கு விருப்பமான மண் பொம்மைகளை வாங்கி, மண் சிலைகளை வாங்கி இந்த மாதிரி வீட்டோட ஹாலில் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அதுவும் வந்து செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா செல்வ வளத்தை தரக்கூடிய மீன் தொட்டி, அதாவது மீன் தொட்டி, வண்ண வண்ண மீன்கள் கொண்ட மீன் தொட்டியை ஹாலில் வந்து வைக்கிறது, இசைக்கருவிகளோட படங்கள் வந்து ஒட்டி வைக்கிறது, மயில் தோகை வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு மகாலட்சுமியோட அருளை பெற்று நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற வாஸ்து குறிப்புகளையும் ஆன்மீக குறிப்புகளையும் வந்து கடைபிடித்து அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளால் உங்கள் வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி
செல்வநிலை உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு அந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.